சென்னையில் 8,000 கோடி ரூபாய் திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் மெட்ரோ ரயில் சேவை துவக்கம். தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமையை மத்திய அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. சென்னை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. பிரதமர் மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி தனியாக சந்திப்பு. காலதாமதம் ஏற்பட்டதால் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசாமல் சென்றார் பிரதமர். கோபேக் மோடி ஹேஷ்டாக் ட்விட்டரில் இந்திய அளவில் ட்ரெண்டிங். பிரதமரின் தமிழக வருகையை எதிர்த்து 7 லட்சத்திற்கும் அதிகமானோர் பதிவு. பிரதமர் மோடி வருகைக்கு எதிராக கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு எதிர்ப்பு. திருச்சியில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் கைது. வரும் 25ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருப்பதாக சி.டி. ரவி தகவல். தேர்தல் நெருங்குவதால் ஷோ காட்டவே சென்னை வந்தார் பிரதமர். 7 பேர் விடுதலை, மதுரை எய்ம்ஸ் உள்ளிட்டவை குறித்து கேள்வி எழுப்ப எடப்பாடிக்கு தைரியம் இருக்கிறதா என ஸ்டாலின் கேள்வி. ஈரோடு ரயில் நிலையத்தில் ஹிந்தி அறிவிப்பு பெயர் பலகையால் சர்ச்சை. மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பு முயற்சி என பல்வேறு அமைப்பினர் கண்டனம். சட்ட முயற்சிகள் வெற்றி பெற்றால் தேர்தலில் சசிகலா போட்டியிடுவார். பிரதமர் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டிடிவி தினகரன் கருத்து. அதிமுக கூட்டணியில் ஓரிரு சீட்கள் கொடுத்தால் கூட்டணியில் சேரமாட்டோம் என சரத்குமார் அறிவிப்பு. தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என பேட்டி. ஸ்ரீபெரும்புதூர் அருகே விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழப்பு. சோமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சின்ன வெங்காயம் விலை உயர்வு நீடிக்கிறது. 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை. மேலும் விலை உயரும் என வியாபாரிகள் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.